ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் ஒருவேளை கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கோன்றது வந்து கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க இல்லைங்களா. இந்த 10 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்குன்றதை வந்து வெளிநாட்டில் ஒரு நிறுவனம் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது 16 செல்வங்களில் குழந்தை செல்வம் வந்து ஒன்று இல்லைங்களா. இப்படி வரமாக பெற்ற அந்த குழந்தை செல்வத்தை அழகான பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, வீரமான ஆண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும், குழந்தைனாவே எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி இருக்க ஒரு சில பேருக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்ன குழந்தையா இருக்குன்ற ஒரு ஆர்வம் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும் இல்லைங்களா. சோ ஒருவேளை உங்களுக்கு இந்த 10 அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படின்னா வந்து இயல்பாகவே ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய யூரின் நிறம் வந்து கொஞ்சம் மாறுபடும். அதாவது உங்களுடைய பாத்ரூம் வந்து கொஞ்சம் டார்க் எல்லோ கலரில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆண் குழந்தையை வந்து பெற்றெடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்றது வந்து நீங்களே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க. இரண்டாவது வந்து பொதுவாகவே நீங்கள் கருவுற்ற பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் மார்பகங்கள் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். ஆனால் குழந்தைக்கு தேவையான பால் ஊட்டச்சத்துக்கள் கொடுப்பதற்காக தாயோட மார்பகத்தில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். ஆனால் உங்களுடைய வலது மார்பகம் இடது மார்பகத்தை விட பெரியதாக இருந்துச்சு அப்படி, அதாவது ப்ரெக்னன்சி நீங்கள் கன்ஃபார்ம் ஆன டேட்லேருந்து மார்பகத்தில் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஆண் குழந்தையை பெற்றிருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் வந்து தொடர்ந்து உங்கள் கால்கள் வந்து எப்பவுமே சும்மா வந்து விறப்பாகுது. அதாவது கால் வந்து இருக்க பிடிச்சிக்குது, வெறப்பாக அது மாதிரி மரத்து போன மாதிரி ஆயிடுது, இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப அப்படியே ஐஸ் மாதிரி ரொம்ப சில்லுன்னு ஆயிடுது அப்படின்னா வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஆண் குழந்தை தாங்க பிறக்க போகிறாங்க. இதை தவிர்த்து வந்து இன்னும் ஒரு சில முக்கியமான அறிகுறிகள்லாம் இருக்குங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டான நாள்லேருந்தே ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப களைப்பாகவும் இருக்கிறீங்க, அதிகம் தூங்குறதே வந்து விரும்புகிறீங்க. அப்படி தூங்கும்போது உங்களுக்கு இடது பக்கம் தூங்க அதிகமாக விரும்புகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறப்பதற்கான அதிக வாய்ப்புகள் அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுடைய கூந்தலோட வளர்ச்சி வந்து கூந்தல் இருக்கு இல்லைங்களா, ஹேர் அதோட க்ரோத் வந்து நல்லா அதிகமாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. எப்போ ப்ரெக்னென்ட் ஆன நாளிலிருந்து அதுக்கு முன்னாடி விட்டுருங்க, ப்ரெக்னென்ட் ஆன நாளிலிருந்து அதிக அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஆண் குழந்தையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியுங்க. நம்மளுக்கு என்ன குழந்தை பிறக்கோன்றதுக்கான ஆர்வம் வந்து அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் வயிற்றில் வந்து ஆண் குழந்தை வளர்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து முகப்பொலிவு கம்மியாக இருக்கும் சரிங்களா. இதை வச்சு கூட உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தை அப்படின்றத சொல்லலாம். வழக்கத்தை போல இல்லாமல் உங்களுக்கு அதிக பசி எடுக்குது இல்லை அப்படின்னா வந்து ஓரளவு என்னால் சாப்பிட முடியுது அப்படின்றவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னும், நீங்கள் புளிப்பு அது மட்டும் இல்லாமல் உப்பு சார்ந்த பொருட்கள் மேலே, அதாவது நல்லா கொஞ்சம் ஸ்பைசியான நல்லா உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கான பொருட்கள் மேலாம் உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக சாப்பிட லைக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்றதை அந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு பொண்ணு வந்து பார்க்குறதுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் அழகாக தான் இருப்பாங்க, பட் வந்து அவங்க ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் இருந்த மாதிரி இருக்காது, அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய பருக்கள், உங்கள் ஃபேஸே வந்து ரொம்ப கலை இழந்து நீங்கள் ஒரு 10 நாள் குளிக்காத மாதிரி இருந்தால் எப்படி இருப்பீங்க, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி, ரொம்ப அதாவது நான் வந்து நானாகவே இல்லைன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்க. இது என் ஃபேஸ் மாதிரியே தெரில, ரொம்ப ஒல்லியாக இருக்குது, ரொம்ப ஓனாக மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து கலை இழந்து ரொம்ப பருக்களோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதை தவிர்த்து எல்லா பெண்களுக்கும் வந்து கண்டிப்பாக காலையில் எழுந்தப்புறம் வந்து காலையில் எழுந்துக்கிறது வந்து பிடிக்காது, கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறீங்க அப்படின்னா வந்து காலையில் எழுந்தவுடன் உங்களுக்கு வந்து எழுந்த உடனே பெட்லேருந்து எப்போ காலை எடுத்து வைக்கிறீங்களே அப்போயே உங்களுக்கு குமட்டல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் போயிட்டு பெட்லேயே படுக்கணும், உட்காரணும், நடக்கணும், சாப்பிடணும் அது மாதிரிலாம் தோணாமல் படுத்துகிட்டே இருக்கணும் ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கான 95% வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வெளிநாட்டில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தகவலுங்க. இதில் வந்து ஒரு 5 அறிகுறிகள் ஒரு 6 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்றதை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோக்கள் வந்து நம்முடைய சேனல் இது மாதிரி நிறைய பதிவுகள் வந்து வெளியிட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது ப்ரெக்னன்சியில் அப்படின்னா வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட டவுட் ஏதாச்சும் இருக்குன்னா கீழே கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு லைக் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து மேலும் வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள் எனக்கு சொல்கிறப்போ மேலும் மேலும் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டுகள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் போட்டு நிறைய ட்ரை பண்ணுறேங்க. நன்றி நண்பர்களே.